ஃபர்ஸ்ட் வெல்கம் டு ஆத்து சமையல். இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். இப்போ இந்த வீடியோவில் விநாயகர் சதுர்த்தி எந்த அன்னைக்கு வர்றது, அந்த அன்னைக்கு நம்ம வந்து என்ன பூஜை பண்ணணும், அதுக்கப்புறம் வந்து நெய்வேத்தியம் என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். பூஜா டைமிங்கும் நான் வந்து உங்களுக்கு மென்ஷன் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோவை எண்டு வரைக்கும் பார்த்துட்டு எல்லா டீட்டெயில்ஸும் உங்களுக்கு பேப்பரில் எழுதி உங்களுக்கு நான் காமிச்சிருக்கேன். ஸோ எல்லா டீட்டெயில்ஸுமே உங்களுக்கு இருக்குது. நீங்கள் அழகாக விநாயகர் சதுர்த்தி நீங்கள் செலிப்ரேட் பண்ணலாம், நல்லா நீங்கள் வேண்டிக்கலாம். இது எப்படி என்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நம்ம பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு பூ பழம் இதெல்லாம் வாங்கி நீங்கள் வந்து அலங்காரம் பண்ணலாம். இந்த வீடியோவுக்கு அப்புறம் இன்னொரு வீடியோவும் நான் உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன். அதில் லாஸ்ட் இயர் நான் வந்து விநாயகர் பொம்மை வாங்கி வச்சு எப்படி செலிப்ரேட் பண்ணோம், அதாவது களிமண்ணால் வாங்குகிற விநாயகர் எங்காத்தில் வழக்கம் இல்லை, அதனால் நான் கொலுவில் வைக்கிற விநாயகரோடைய பொம்மையே நான் வச்சு நான் அதை வந்து வழிபட்டேன். அதுவும் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு நான் வந்து காமிக்கிறேன். இந்த வீடியோவில் முக்கியமானது என்னென்னவோ அதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன். வீடியோவை ஃபுல்லாக நீங்கள் பார்த்து யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. நான் இந்த மாதிரி அலங்காரம் பண்ணியிருக்கேன், உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் அது மாதிரி பண்ணிக்கோங்க. என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ நான் போட்டிருக்கேன். வெத்தலை, பாக்கு, தேங்காய், அப்புறம் பழ வகைகள், மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் நீங்கள் வந்து வாங்கிக்கோங்க. பூஜை அறையில் விளக்கு இதெல்லாம் வந்து க்ளீன் பண்ணி நீட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இதை வாங்கினா போதும். என்னென்ன வாங்கணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நான் ஆக்சுவலாக என்னென்ன வாங்கி வைக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு இப்போ டிஸ்பிளேயில் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். விளாம்பழம், அந்த சாத்துக்குடி, கொய்யா பழம் எது வேணாலும் நம்ம வந்து வாங்கி வைக்கலாம். அந்த சோளம், இந்த கம்பு எல்லாமே விற்கும். விநாயகர் சதுர்த்திக்கு முந்தின நாளே உங்களுக்கு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் வந்து வாங்கி நீங்கள் வந்து செலிப்ரேட் பண்ணலாம். அதை தான் நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்லியிருக்கேன். அப்புறம் வந்து கண்டிப்பாக வந்து வில்வ இலை விற்கும். அது விசேஷம், விநாயகருக்கு ரொம்பவே பிடிச்சமான இலை அது. முடிஞ்சால் அது கிடைச்சா நீங்கள் வச்சு பூஜை பண்ணலாம். அப்படி இல்லைனா உங்களுக்கு எல்லா சங்கடகர சதுர்த்திலையும் உங்களுக்கு வந்து அருகம்புல் உங்களுக்கு கிடைக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சே நீங்கள் வந்து பூஜை பண்ணிக்கலாம். பூஜை அறையை நீட்டாக நீங்கள் வச்சு பூ கிடச்சதுன்னா கொஞ்சம் அதை வந்து பூஜை அறையில் நீங்கள் அதை வந்து பெருமாள் படத்துக்கு எல்லாம் நீங்கள் அது பூவும் சாத்திட்டு நீங்கள் நீட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுதான் உங்களுக்கு இந்த அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு நான் இப்போ நான் காமிச்சிருக்கேன். சிம்பிளாக உங்களால் முடிஞ்ச அளவுக்கு என்னவோ அதை வந்து நீங்கள் வந்து பண்ணலாம். அப்புறம் கொழுக்கட்டை நெய்வேத்தியம் பண்ணுறதுக்கு கொழுக்கட்டை ரெசிபீஸ் வந்து பூர்ண கொழுக்கட்டை, பிடி கொழுக்கட்டை, காரம், ஸ்வீட் இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். இந்த ரெசிபீஸ் எல்லாமே வந்து அவைலபிளாக என்னுடைய சேனல்ஸில் இருக்குது. உங்களுக்கு வந்து அடுத்தடுத்து நான் போஸ்ட் பண்ணுற அந்த கொழுக்கட்டை ரெசிபீஸும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பார்த்துக்கோங்க. இது வந்து சாரப்பருப்பு. இந்த சாரப்பருப்பு வச்சு நீங்கள் என்ன முடியுதோ உங்களால், அதாவது பால் நெய்வேத்தியத்தில் கூட நீங்கள் அந்த சாரப்பருப்பை தாளிச்சு விட்டு நீங்கள் வந்து பண்ணலாம். அதுக்கப்புறம் பாருங்கள், பருப்பு பாயாசம், வடை இதெல்லாம் வந்து நீங்கள் அந்த அன்னைக்கு நீங்கள் செய்யலாம். அப்புறம் சுண்டல் வகையில் கருப்பு சுண்டல் நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் பண்ணலாம். மோதக கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க அது, அப்படி இல்லை குட்டி குட்டி அம்மணி கொழுக்கட்டைன்னு சொல்லுவாங்க. உங்களால் என்ன பண்ண முடியுதோ அதை நீங்கள் வந்து பண்ணலாம். மோதக கொழுக்கட்டை, அப்புறம் எள்ளு கொழுக்கட்டை, அதுக்கப்புறம் ஸ்வீட்டு, பூர்ண கொழுக்கட்டை, கார கொழுக்கட்டை எல்லாமே நான் போட்டிருக்கேன் என்னுடைய சேனலில். அது வந்து அடுத்தடுத்து நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க, நான் உங்களுக்கும் அதை வந்து போட்டு விடுவேன். ஃபெஸ்டிவல் ரைஸ் என்ன பண்ணணும் அப்படின்றதையும் இங்கே நான் எழுதியிருக்கேன். இதுக்கு முன்னாடி கிருஷ்ண ஜெயந்திக்கும் நான் வந்து ஃபெஸ்டிவல் அந்த இலை போட்டு நம்ம வந்து என்ன செய்யணும் அப்படின்றத நான் போட்டிருக்கேன். நீங்கள் வேணும்னா அதை வந்து ரெஃபர் பண்ணிக்கோங்க, நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு நான் கொடுத்து விடுறேன். விநாயகர் ஸ்லோகம் வந்து விநாயகர் அகவல் சொல்லலாம், கணேஷ பஞ்சரத்னம்னு இருக்குது அதை நீங்கள் சொல்லலாம், அதுக்கப்புறம் காரிய சித்தி மாலை, விநாயகர் கவசம், நீங்கள் எதை வேணாலும் நீங்கள் வந்து பாராயணம் பண்ணலாம். விநாயகர் பாட்டு தெரிஞ்சவங்க கூட அதை நீங்கள் வந்து பாடலாம். அப்புறம் பாருங்கள், மஞ்சள் பிள்ளையார் நான் வந்து பிடிச்சி வச்சுருக்கேன். அது கண்டிப்பாக இந்த மாதிரி உங்களுக்கு குதிரை பூவும் கிடைக்கும், அதை வாங்கி நீங்கள் வந்து அதை போட்டு நீங்கள் வந்து பூஜை பண்ணலாம். விநாயகர் களிமண்ணால் ஆன விநாயகர் வாங்கி நீங்கள் பூஜை பண்ணுறவங்க அந்த
விநாயகருக்கு நீங்க வந்து பூஜை பண்ணலாம். அப்படி இல்லனா உங்க ஆத்துல என்ன படம் இருக்கோ அந்த படம், அதுக்கு அப்புறம் குட்டி குட்டி விநாயகர் ஸ்டாச்சுஸ் நீங்க வச்சிருந்தீங்கனா அதை வச்சு நீங்க வந்து பண்ணலாம். இந்த மஞ்சள் பிள்ளையார் ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பிடிச்சு வைக்கணும். மஞ்சள் போட்டு கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா அது பிள்ளையார் மனசுல நினைச்சுட்டு இந்த மாதிரி நீங்க பிடிச்சு வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கும் பூ போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வந்து 108 அஷ்டோத்திரம் இருக்கு, நீங்க அதை கூட நீங்க வந்து சொல்லி பூஜை பண்ணலாம். என்னென்ன தேவையோ அதெல்லாம் நீங்க வந்து எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு சில கற்பூரம் எல்லாமே தீபம் தூபம் எல்லாமே பண்ணுவாங்க. அப்புறம் நான் பாருங்க அந்த பாலில் வெறும் அந்த சாரப்பருப்பு மட்டும் போட்டு இப்போ நைவேத்தியம் வச்சிருக்கேன். அதுக்கப்புறம் எள்ளு உருண்டை பண்ணுவாங்க, வெள்ளை கலர், அதுக்கப்புறம் நீங்கள் கருப்பு கலர் எது வேணாலும் பண்ணலாம். அப்புறம் வேர்க்கடலை உருண்டை, மெதுவடை நான் பண்ணியிருக்கேன். அப்புறம் சக்கரை பொங்கல் நான் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து உங்களால் என்னென்ன முடியுதோ அதை நீங்கள் செய்யுங்க. என்னென்னலாம் நைவேத்தியம் பண்ணலாம் அப்படின்ற லிஸ்ட்டை இப்போ உங்களுக்கு நான் கொடுத்துட்டேன். அது உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ அதை பார்த்துட்டே நீங்கள் கூட செய்யலாம். இப்போ நான் நைவேத்தியம் வச்சுருக்கேன் இல்லையா, இப்ப நான் உங்களுக்கு அதுதான் சொல்றேன். வெண்பொங்கல், ஸ்வீட் பொங்கல் எது வேணாலும் நீங்க வந்து செய்யலாம். பருப்பு பாயாசம் முடிஞ்ச அளவுக்கு அது இருந்தாலும் நீங்க வந்து செய்யலாம். அடுத்தடுத்து என்னுடைய ரெசிபிஸும் நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நைவேத்தியம், ஸ்லோகம் இது எல்லாமே பண்ணிட்டு உங்களுடைய என்ன செய்ய முடியுதோ வாங்கி நீங்க வச்சு நீங்க அதை வந்து சிம்பிளா நீங்க வந்து செலிப்ரேட் பண்ணலாம். கண்டிப்பா வந்து நல்ல வைப்ரேஷன் வரத்துக்கு நீங்க இந்த மாதிரி சின்ன சின்ன பூஜைகள் நீங்க செஞ்சீங்கன்னா கண்டிப்பா வந்து வீட்டுக்குள்ளரையும் சரி உங்களை சுத்தியும் சரி என்வாயன்மெண்ட் உங்களுக்கு ரொம்பவே நல்ல குட் வைப்ரேஷனா இருக்கும். விநாயகர் சதுர்த்தினுடைய டைமிங் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லயும் நான் போட்டு விடுறேன். இப்போ நான் வந்து சொல்ற டைமிங்கும் இப்போ நீங்க பாத்துக்கோங்க. விநாயகர் சதுர்த்தி 31st வர்றது, அடுத்த புதன்கிழமை. அன்னைக்கு காலையில் நீங்கள் வந்து 10:50 to 12 வந்து பூஜை பண்ணிடுங்க. உங்களுக்கு என்ன தெரியுதோ ஸ்லோகம் நீங்கள் அதெல்லாம் நீங்கள் சொல்லலாம். நைவேத்தியம் என்ன செய்ய முடியுமோ அதையும் நீங்கள் வந்து செஞ்சு நைவேத்தியம் வைக்கலாம். பூஜை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் கண்டிப்பாக ஆரத்தி எடுக்கணும். ஆரத்தி எடுத்துகிட்டு நீங்கள் கோலத்தில் கொஞ்சமாக விட்டுட்டு அதை வந்து செடிகளுக்கு விட்டுடலாம். துளசி செடி இருந்தாலும் அதில் விட்டுடுங்க. தேங்க்யூ வெரி மச். நெக்ஸ்ட் வீடியோவும் நீங்கள் பாருங்கள், அதுலேயும் உங்களுக்கு எல்லா விவரங்களும் கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. அடுத்த வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.